பிரடேட்டர்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸான ஏலியன் க்ரீச்சர்ஸ் இதுங்களுக்கு பொழுதுபோக்கே கண்ணில் படுற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது தான். இதுங்க வேட்டையாடுறதுக்காகவே புது புது பிளானட்ஸை தேடி போய் அங்கே கண்ணில் படுற எல்லாத்தையும் போட்டு தள்ளும். அப்படி தான் பூமிக்கும் வந்துச்சுங்க. இங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷங்க வரையும் பதம் பார்த்துருச்சு. அதோடு அதுங்க திரும்பி போயிருக்கலாம், ஆனால் அதுங்க அப்படி போகலை. நான் தலையிலாகத்தான் குதிப்பேன்ட்டு சூப்பர் ஹீரோஸ் வரையும் வம்பிழுத்துருச்சுங்க. தேவையில்லாமல் உள்வரின் மேலே கையை வச்சு இப்போ எக்ஸ்மேனுக்கும் பிரடேட்டர்ஸுக்கும் கேங் வார் ஆயிடுச்சு. இதில் யார் யாரை வேட்டையாடி விளையாட போகிறாங்கன்னு சொன்ன கதை தான் பிரடேட்டர் வாசஸ் உள்வரின். இதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வாரியர்ஸ் வேர்ல்ட். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு அமைதியான காட்டை காட்டுறாங்க, ஆனா அது அமைதியா இல்ல. அதுக்குள்ளேருந்து ரத்த வெள்ளத்துல மூஞ்சி கிழிஞ்சு காது பிஞ்சு கை நசுங்கி ரத்த கலரியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு வூல்வரின். வூல்வரின், என்ன கருமண்டாயுது, இன்னைக்கு நாள் இதை விட மோசமாக போறதில்லன்னு சொல்லி வாய மூடல. இங்கிருந்தோ ஒரு லேசர் ஷாட் வந்து அடிக்குது. அடிச்ச வேகத்துல வூல்வரின் அங்கிருந்து தெரிச்சு கரடு முரடான பாறைக்குள்ள விழுந்துடுறாரு. ரெண்டு காதல ஏறுது, ரெண்டு கழுத்துல ஏறுது, ரெண்டு கடவாயில ஏறுது. ஏற்கனவே மூஞ்சி இஞ்செல்லாம் கிழிஞ்சிருக்குது, கீழே விழுந்ததுல மேற்கொண்டு இப்ப மேல்மாடியில ஓபன் ஆயிருச்சு. இவ்வளவு நடந்தும் வூல்வரின் சாகல, ஏன்னா அவர்கிட்டதான் ஹீலிங் பவர் இருக்கே. இப்ப கோபமா எந்திரிச்சு, டேய் ஆம்பளை வாங்கடா, அதை விட்டுட்டு கோலம் மாதிரி முதுகுல குத்துறீங்க, வெளியே வந்து உன் மூஞ்சிய காட்டுறான்ட்டு வானத்தை பார்த்து யாரையோ சேலஞ்சு பண்றாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. பாக்குற நமக்கு மண்டல அடிப்பட்டனால மென்டல் ஆயிட்டாரோன்னு நினைக்க தோணும், ஆனால் அது அங்கே தான் இருக்குது. வூல்வரின் கொடுத்த சவுண்டில் அதுக்கு ரோசை வந்து இன்விசிபிள் மூட்லேருந்து விசிபிள் மூடுக்கு வருது. ஆமாம், அது ஒரு ப்ரெடேட்டர். கத்தியில் ரத்த சொட்ட சொட்ட அதோட கண்ணில் வூல்வரினை எப்படியாவது வேட்டையாடி அவரோட தலையை ட்ராஃபியாக எடுத்து போகணுன்ற வெறி தெரியுது. இப்போ அங்கே கட் பண்ணி 1900 அலாஸ்காவில் நடந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்னோவாக இருக்குது. அதுல பீவருங்கிற ஒரு விலங்கோட கூட்டை காட்டுறாங்க. இப்போ அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு ஒரு கை வெளியே வருது. யாருன்னு பார்த்தா நான் தான்ட்டு அந்த குளிரில் வூல்வரின் பப்பிஷமா வெளியே வந்துகிட்டு இருக்காரு. கையில் பார்த்தா அந்த கூட்டில் இருந்த ரெண்டு பீவரையும் போட்டு தள்ளி சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அதில் கொஞ்சம் கறியை வெட்டி எடுத்து தீயில வாட்டி சாப்பிட்றாரு. நல்லா ஃபுட் பிளாகர் மாதிரி சுவைச்சு சாப்பிட்டு மிச்ச கறியை ஒரு ட்ரேல போட்டுக்கிட்டு அவரோட குகைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா ஒரு கரடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கரடி இவரை எதுவுமே பண்ணல, இவரும் அந்த கரடியை எதுவும் பண்ணல. என்னடான்னு பார்த்தா வூல்வரின் அந்த கரடியை பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது யாரு சாமி நீயே, பீவரை திங்கிற கரடியை வளர்க்குற, உனக்கு சாதாரண வாழ்க்கைனா என்னன்னே தெரியாதான்னு கேட்க தோணுது. இப்போ அங்க கட் பண்ணி ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து ரெண்டு ப்ரெடேட்டர்ஸ் வெளியே வருது. அதுங்க எதையோ ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்னோக்குலேருந்து எதையோ கண்டுபிடிக்குதுங்க. பார்த்து அதுங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா அதுங்க இனத்தை சேர்த்த இன்னொரு ப்ரெடேட்டரை யாரோ கொடூரமாக கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ அதை பார்த்து கொதிச்சு போன ஒரு ப்ரெடேட்டர் செத்த ப்ரெடேட்டரை பார்த்து, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்களோட தலையை உன் காலடியில் போடுறேன்ட்டு அதோட கையில் இருந்த பிளேடை அதை எடுத்து வச்சுக்குது. இப்போ அங்கே கட் பண்ணி ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி அந்த ஊர் மக்களை எல்லாம், நீங்க ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போதுன்ட்டு எல்லாத்தையும் எச்சரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசு உள்வரினை காட்டுறாங்க. அங்கே உள்வரின், எனக்கு பணத்தை பிடிக்கல, ஆனால் அது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ட்டு ஏதோ பிடிக்காத வேலையை வேண்டாம் வெறுப்பா செய்ய போய்கிட்டு இருக்காரு. இப்போ நேரம் அந்த கிராமத்துக்கு தான் போறாரு. அங்கே இருக்க ஒரு பாருக்குள் நுழையிறாரு. உள்ளே போய் பார்த்தா வெளியே ஊருக்கு நல்லது சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டி உள்ள பார் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாட்டி உள்வரினை காமிச்சு, யாருக்கிட்டயோ இவன் தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஆள், இதோ வந்துட்டான்னு ஏதோ ஒரு புது ஆளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. ஸ்ட்ரேஞ்சர், ஏ தம்பி உனக்கு ஏதோ பண கஷ்டம்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் முடிச்சு கொடுக்குறியா உன் லைஃபே செட்டில் பண்ணி விடுறேன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனால் உள்வரின் அதை மதிக்கவே இல்லை. நேராக பாட்டி மாட்டுக்கு போய், பாட்டிமா வழக்கமாக கொடுக்குறத கொடுங்கன்னு ஒரு கட்டிங் வாங்கி உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மறுபடியும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து தம்பிக்கு நம்ம கணக்கில் கொடுத்துருங்கன்னு அதுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறாரு. அந்த கட்டிங் முடிஞ்சோன்னே, நான் தம்பி ஒரு கட்டிங் போதுமா, வளர்ற புள்ள இன்னொரு லாட்ஜ் உள்ளே விடுங்கன்னு இன்னொன்றுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. அது முடிஞ்சோன்னே ஒரு ஃபுல் பாட்டிலை வாங்கி இந்தாப்பா என்ஜாய்னு இன்னொரு பாட்டிலையும் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இதெல்லாம் எதுக்கு,
அவருக்கு அவர் வேலை நடக்கணும். ஆனா வூல்வரின் இறங்கி வர மாதிரியே தெரியல. ஆடு சிக்கிருச்சுட்டு அவர் வாட்டி பிள்ளை விட்டு தீட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்குள்ள ரெண்டு லோக்கல் ரவுடிக நுழையிறாங்க. வூல்வரினை பார்த்தோன்னே வந்த ரவுடிக்க சும்மா இல்லாம வூல்வரினை ஏதோ சின்ன பையன் நினைச்சு வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹேய், நீதான் அந்த காட்டுவாசி, என்ன அதிசயமா ஊருக்குள்ளே எல்லாம் வந்திருக்கிற? நீ அந்த குகைக்குள்ள ஏதோ புதையெல்லாம் பதுக்கி வச்சிருக்கியாமா? அதுல ரெண்டாவது ரவுடி, மாமே நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமே, ஊருக்குள்ள அப்படிதான் டாக் அடிபடுது. அப்படியா, அப்ப நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். இப்ப நான் 1, 2, 3 எண்ணுவனா, அது உங்களாட்டி நீ உண்மையை சொல்றியா? இல்ல நான் உன் தலையில புல்லட் இறக்கிட்டு போயிட்டே இருப்பேனான்னு கண்ணை வச்சு உள்வரின மிரட்டுறாங்க. இப்ப நமக்கு தான் தெரியும், காப்பாத்த வேண்டியது உள்வரின இல்ல ரவுடிகளைத்தான். கண்ணை நீட்டின உடனே உள்வரனுக்கு சுருன்னு ஏறிடுச்சு. உரிய இன்டர்வல் பிளாக் மாதிரி பாட்டில மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு. கூட வந்த மொட்டைக்கு சேரத்து தலையிலே அடிக்கிறாரு. அடி வாங்கின அவனுங்க எதிரில் இருக்கிறது யாருன்னு தெரியாம கன் எடுத்து கண்ணா பின்னான்னு ஃபயர் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த புல்லட் எதுவுமே உள்வரனை கொல்லாதுன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ அங்கிருந்த ரம்பத்தை எடுத்து கண்ணோட கையை வெட்டி விடுறாரு. அடுத்ததா மொட்டையோட பொருளை பிடுங்கி மொட்டையோட நெஞ்சில் இறக்குறாரு. இப்போ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஏதோ நைட்ஸோ சினிமா முடிச்சு போகிற மாதிரி கூலாக போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாட்டிமா, நான் சொன்னல இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னு நடந்துருச்சு அப்படின்னு உள்வரனுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷன் பிளாக்கை பார்த்து மிரண்டு போன ஸ்ட்ரேஞ்சர் நம்ம வேலைக்கு இவந்தா கரெக்டுன்ட்டு மறுபடியும் உள்வரனை ஃபாலோ பண்ணுறாரு. ஹே தம்பி தம்பி, இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையை கண்டிப்பாக உன்னால தான் செஞ்சு முடிக்க முடியும்ட்டு காலில் விழுகாத குறையா ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே கட் பண்ணி ஒரு காட்டை காட்டுறாங்க. அதில் மான்கள்லாம் அழகாக மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று நகைவெட்டுற மாதிரி அதோட கொம்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பிரடேட்டர் அதோட ஃப்ரெண்டை கொண்ட கோவத்தில் கண்ணில் படுற எல்லாத்தையும் சதக்கு சதக்குன்னு கிழிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ காட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஊருக்குள்ளே இறங்கிருச்சு. இப்போ அது ஊருக்குள்ளே இறங்கினது கூட தெரியாமல் மக்களெல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணி உள்வரினை காட்டுறாங்க. தினமுமே அவர் உள்வரின்கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. கல்லஞ்சக்காரன், அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? கடைசியாக அவர் சென்டிமெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாரு. அவர் பையனை யாரோ கடைச்சிட்டாங்களாமா, அந்த கேங் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ உள்வரனுக்கு சின்ன ஃப்ளாஷ் மைண்டில் வந்து போகுது. இவர் சின்ன வயசில் தன்னோட அப்பாவையே கொண்டுட்டாரு. அதனால இவரை மாதிரி ஒரு நல்ல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்வரின் ஒத்துக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் அவர் பையனை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயத்தை பார்க்குறாங்க. அது என்னென்னா, அந்த ஊர் மக்களையும் காட்டு விலங்குகளையும் யாரோ கொடூரமாக கொண்டு தோளெல்லாம் உரித்து கசாப்பு கடை மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னு ஸ்ட்ரேஞ்சர், நான் சொன்னல இது அவனுக்கு தான், இது அவனுங்க வேலை தான், அவனுக்கெல்லாம் ரொம்பவே கொடூரமான மிருகங்க, பாரு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு உள்வரின் அவங்களுக்கு எதிராக உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை எல்லாத்தையும் பண்ணது பிரெடேட்டர். ஒரு வழியாக அந்த கிட்னாப்பர்ஸ் பதுங்கி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் பார்த்தா நாலு தடியினுங்க சீட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ உள்வரின் மாசா கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் சதக்கு சதக்குன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு எங்கடா அந்த பையன் தேடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அப்போ பின்னாடி இருந்து யாரோ உள்வரின நெஞ்சிலேயே சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான். இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, இந்த ரவுடிங்க அவனோட பையனை கடத்தலை, சொல்லப்போன இந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவனே இவன் தான், இங்கே இருந்த எல்லாருமே இவனோட கையாளுங்க தான். பாஸ், நான் தம்பி, என் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவனுக்கு பிடிச்சிருக்குதா? இங்கே செத்து கிடக்கிற எல்லாருமே உன்ன மாதிரி அனாத பயலுங்க தான். இவனுங்களுக்கு ரயிலில் கொள்ளையடிக்கிறதுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். நாங்கள் நினச்ச மாதிரி நிறையா பணத்தையும் கொள்ளையடித்தோம். அதில் பாரு, கொள்ளையடித்த பணத்தில் பங்கு கேட்குறானுங்க, அது எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் உன்னை வச்சு இவனுங்களை முடித்தேன், உன்னை நானே முடிச்சிட்டேன். சரிடா தம்பி, நீ எப்படி சாக போகிற, அதனால் மொத்த பணத்தையும் அண்ணன் எடுத்துக்கிறேன், வரேன்டா தம்பி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பும் போது லேசர் பிளாஸ்ட் வந்து அடிக்குது. அதில் அப்படியே அந்த பாஸ் சாம்பல் ஆயிட்டான். அது வலிதாங்க முடியாம ஹெல்மெட்டை கலட்டுது. உள்வரின் என்ன கன்றாவிதராது, ஓ நீதான் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொடூரமா கொன்னதா? இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கேன்ட்டு அது கூட வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறாரு. அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமாக சண்டை போடுது. அதோட ஈட்டிய உள்வரின் நெஞ்சிலேயே இறக்கிருச்சு. இப்போ உள்வரின் அதை பிடுங்கி போட்டு காட்டுக்குள்ளே அவரோட காயம் சரியாகிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு.
ஆனா அது விடுற மாதிரி தெரியல. அது பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. அதோட பிளேட வச்சு அவரு காலையே போட்டுருது. எப்படியே நொண்டிக்கிட்டு அவரு குகைக்குள்ள ஓடிடுறாரு. இதுவும் பின்னாடியே போகுது. உள்ள போய் பார்த்தா உள்வரின் இல்ல, அவரு வளர்த்த கரடிதான் இருக்கு. சம்பந்தமே இல்லாம அது பிரெடேட்டரோட சண்டை போடுது. பிரெடேட்டருக்கு இந்த கரடிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஒரே வெட்டு தான், தலை துண்டா வந்துருச்சு. டேய் நான் தண்ணிக்கன் போட வந்தேன்ற மாதிரி கரடி சம்பந்தமே இல்லாம செத்து போச்சு. இந்த டைமை யூஸ் பண்ணி உள்வரின் எப்படியே தப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் பாசமா வளர்த்த கரடி போயிருச்சு. இப்போ பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு உள்வரின் ஒரு டீமை கூட்டிட்டு இறங்குறாரு. இது ஏன் எதுக்கு என்ன பண்ண போறாங்கன்றத அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.